அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசலாம்னு இருக்கிறேன். நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்படுகிற திரு சீமான் அவர்களினுடைய சித்தாந்தத்தை பற்றி என் மனதிற்கு தோன்றுகின்ற சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன். காரணம், திரு சீமான் அவர்களிடம் நல்ல அறிவார்த்தமான கவர்ச்சியான சொல்லாற்றல் மிக்க பேச்சு இருக்கிறது. அதே போல அவருடைய பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். இளைஞர்களின் மனதை கவர்கிற வண்ணம் பேசுகின்ற ஆற்றல் பெற்ற திரு சீமான் அவர்கள் சில விஷயங்களை சமுதாயத்தின் முன்னால் வைக்கிறார். அவர் சமுதாயத்தின் முன்னால் வைக்கிற அந்த விஷயங்கள் சரியானதுதானா, சமூகத்திற்கு தேவைதானா, அதனால் சமுதாயம் உயருமா என்று சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு நிலை நமக்கு இருக்கிறது. அவர் சொல்கிறார், அதாவது தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும், தமிழர்கள் அல்லாதவர்கள் இங்கு வாழலாமே தவிர அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர நினைக்கக்கூடாது, விருப்பப்படக்கூடாது, அதற்கான தகுதிகள் அவர்களிடம் இல்லை என்று சொல்கிறார். நான் அந்த வாதத்திற்குள் போக விரும்பவில்லை. அவர் அதை பேசுகிற போதே தெலுங்கு பேசுகிற மக்களும், கன்னடம் பேசுகிற மக்களும், மலையாளம் பேசுகிற மக்களும், மற்ற மொழிகளை பேசுகிற மக்களும் தமிழர்களை ஆட்சி செய்வதாக, தமிழர்களை அடிமைப்படுத்துவதாக, தமிழர்களினுடைய நலத்தை சுரண்டுவதாக அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. அதை நிச்சயமாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டிற்குரிய வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டினுடைய மேன்மைக்கு, தமிழ்நாட்டினுடைய சிறப்பிற்கு தமிழ் பேசுகின்ற, தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் மட்டும்தான் பாடுபட்டிருக்கிறார்கள், மற்றவர்கள் பாடுபடவில்லை என்ற வாதத்தை ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. தெலுங்கு பேசுகிற மக்கள் தமிழுக்கு பாடுபட்டிருக்கிறார்கள், கன்னடம் பேசுகிற மக்கள் தமிழுக்காக உழைத்திருக்கிறார்கள், மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட மக்களும் தமிழ்நாட்டிலே வாழ்ந்து தமிழர்களுக்காக, தமிழருடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். நேற்று வரை அண்ணன் தம்பிகளாகத்தான் இந்த மக்கள் இருந்து வருகிறார்களே தவிர இவர்களை வணிகர்கள், வந்தேரிகள் என்று அனாவசியமான தரக்குறைவான வார்த்தைகளை போட்டு அவர்களை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை தமிழ்நாட்டில் நேற்று வரை இல்லை. ஆனால் இன்று தெலுங்கு பேசுகிற மக்களை வந்தேரிகள், வணிகர்கள், வணிகர்கள் என்று இவர்கள் பேசுவதை கேட்பதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. இங்கே தெலுங்கு பேசுகிற மக்கள் யார்? நாயுடுகள் தெலுங்கு பேசுகிறார்கள், ரெட்டியார்கள் தெலுங்கு பேசுகிறார்கள், செட்டியார்கள் தெலுங்கு பேசுகிறார்கள், பிராமணர்களும் ஒரு சிலர் தெலுங்கு பேசுகிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் மிக குறைவான எண்ணிக்கையில் உள்ளவர். மிக அதிகமான தெலுங்கு பேசுகிற மக்கள் யார் என்று கேட்டால், காலணிகளை தயாரிக்கின்ற மக்களும் கண்ணுடைத்து பிளப்பு நடத்துகிற மக்களும் தான் அதிகமாக தெலுங்கு பேசுபவர்களாக இருக்கிறார். தெலுங்கர்கள் தமிழ்நாட்டை சுரண்டுகிறார்கள், தெலுங்கர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி அதிகாரப்படுத்த நினைக்கிறார்கள் என்றால் இந்த மக்கள் எந்த அதிகாரத்தை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள்? தினசரி வாழ்க்கை நடத்துவதே இவர்களுக்கு போராட்டம். ஆகவே இந்த சாதாரண மக்களை மக்களாக வாழ விடாமல் அவர்களை பிரித்து பார்க்க நினைப்பது, அரசியல் ரீதியாக லாபம் தரும் என்று கருதுவது சமூக ரீதியில் பெரிய தீங்கை ஏற்படுத்தும். சீமான் அவர்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். உலகம் என்பது இப்போது சுருங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னை தனி மனிதனாக எந்த அளவு பிரித்துக் கொள்கிறானோ அந்த அளவு கேடுகளை சந்திக்கிறான், அந்த அளவு தாழ்வை நோக்கி போகிறான். தன்னை தனி மனிதனாக கருதாமல் எல்லோரிடமும் கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டும், எல்லோரையும் சகோதர மனப்பான்மையில் பழக வேண்டும், எல்லோரும் ஒரே குடும்பமாக
இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் சமுதாய வளர்ச்சிக்கு வித்தாக இருக்கும், மனித குல மேன்மைக்கு வாய்ப்பாக இருக்கும். அதை விட்டு விட்டு நீ தெலுங்கன், நீ மலையாளி, உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று பிரிவினை பேசுவது எந்த வகையிலும் சரியாக. இதை சீமானை போன்ற தலைவர்கள் செய்வது மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. அதே போல சீமான் வந்து தனித்தமிழ் தேசியம் பேசுகிறார். இந்தியா என்பது இப்போது 200 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான ஒரு நாடுதான். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் 1947 முன்பு இந்தியா என்று ஒரு நாடு இல்லை. 56 தேசங்களாக இந்த நாடு பிரிந்து கிடந்தது. வெள்ளைக்காரன் நிர்வாக வசதிக்காக இதை ஒருங்கிணைத்து வைத்தாரே தவிர இது ஒருங்கிணைந்த ஒரு நாடு அல்ல. அதனால் தமிழ்நாடு இந்திய தேசிய கட்டமைப்புக்குள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாடும் தமிழர்களும் தனி தேசிய மக்கள், தனி இனத்தைச் சேர்ந்தவர்கள், தனி நாடாக வாழ வேண்டும், தமிழர்கள் தமிழர்களே ஆள வேண்டும், அப்படி என்றெல்லாம் இவர்கள் பிரிவினைவாதம் பேசுகிறார்கள். அவர்கள் பேசுகிற பிரிவினைவாதத்தை ஒரு ரீதியிலே நாம் சரி என்று ஏற்றுக்கொண்டு இன்னொரு சிந்தனையை நாம் செய்து பார்க்க வேண்டும். தமிழ்நாடு தமிழ்நாடு என்று இன்று நாம் சொல்கிறோமே, இந்த தமிழ்நாடு 1967 முன்பு இருந்ததா? நன்றாக யோசித்து பாருங்கள். தமிழ்நாடு என்ற பெயரே இப்போது வைத்த பெயர் தான். ஆனால் தமிழ்நாடு என்று நாம் சொல்லக்கூடிய இந்த நிலம் இருந்தது. அதே போன்று தமிழ்நாடு என்பதே ஒரு நிலமா, ஒரே நிலமாக இருந்ததே தவிர ஒரு ஆட்சியின் கீழே இருந்ததா? பாண்டிய நாடு என்று ஒரு நாடு, சேர நாடு என்று ஒரு நாடு, சோழ நாடு என்று ஒரு நாடு, கொங்கு நாடு, தொண்டை நாடு என்று எத்தனையோ நாடு. இந்தியா பழையபடி பிரிந்து போய்விட வேண்டும், இந்திய யூனியனில் இருந்து 56 தேசங்களாக உடைந்து போய்விட வேண்டும் என்று நீங்கள் பேசுவது சரி என்றால் தமிழ்நாடும் இத்தனை பிரிவாக பிரிந்து விடும், இதை ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்க திருச்சியில இருந்து மதுரைக்கு போனோம்னா பாஸ்போர்ட் விசா வேணும், எங்கிருந்து ஐயா நாடு உருப்படும்? கோயம்புத்தூர்ல இருக்கிறவன்ட்ட நாம போய் அங்க குடியிருக்கணும், பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கணும்னா முடியாது, அவன் வேற நாடு, கொங்கு நாடு. இந்த மாதிரியான நிலை வரும். பழைய காலத்திற்கு, கற்காலத்திற்கு மனிதனை அழைத்து செல்லுகின்ற வேலைதான் பிரிவினைவாதம். இதை சீமான் போன்ற நவீன சிந்தனைவாதிகள், சமுதாயத்தின் மேலே அக்கறை கொண்டிருப்பதாக சொல்லுகின்றவர்கள் செய்வது அவ்வளவு சரியாக இருக்க. உங்களை இளைஞர்கள் நம்புகிறார்கள், உங்களை இரட்சகர்கள் என்று நினைக்கிறார்கள், உங்களை வழிநடத்தப் போகின்ற தலைவராக அவர்கள் கருதுகிறார்கள். அப்படி என்றால் அந்த இளைஞர்களுக்கு சரியான வழியை நீங்கள் காட்ட வேண்டும். இளைஞர்களுக்கு நீங்க காட்டுகின்ற வழி இந்த தேசத்தையும் இந்த தேசத்தினுடைய சரித்திரத்தையும் அந்த சரித்திரத்தோடு இணைந்த மனித வாழ்க்கையையும் முன்னேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். மாறாக அவனை கற்காலத்திற்கு அனுப்புகிற வேலையை நீங்கள் செய்கிறீர்கள். உலகம் என்பதே ஒரு குடும்பம் என்ற நிலையிலிருந்து இன்று வளர்ந்து கொண்டு இருக்கின்ற போது நாங்கள் உலகத்தோடு ஒட்டமாட்டோம், தனியாகத்தான் இருப்போம் என்று சொல்கிறீர்களே, அது வள்ளுவத்திற்கு, வள்ளுவனுடைய கருத்துக்கு விரோதம் இல்லையா? தமிழினம் அழிகிறது, தமிழினத்தை கொண்டு குவிக்கிறார்கள் என்று இலங்கையில் இறந்து போன, செத்து கொண்டிருக்கின்ற, அழிவை பெற்று கிடக்கின்ற தமிழனை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள், சந்தோஷம். தமிழினத்தின் மேலே நீங்கள் வைத்திருக்கின்ற அக்கறைக்கு மகிழ்ச்சி. அவர்களுடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைக்க வேண்டும், அவர்கள் விடுதலை அடைய வேண்டும், அவர்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுவது சந்தோஷம். ஆனால் அந்த மக்கள் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு இல்லாமல், அடுத்த வேளை சோற்றுக்கு கூட வழி இல்லாமல், அடுத்த வேளை உயிரோடு இருப்போமா என்ற நம்பிக்கை கூட இல்லாமல் ராமேஸ்வரத்தில் மண்டபத்தில் அகதிகளாக வந்து விழுந்தார்களே. விழுந்த இலங்கை தமிழர் அகதிகள் இன்று லட்சக்கணக்கில் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்களே, அந்த தமிழர்களுக்காக, இந்தியாவிற்குள் இருக்கின்ற, தமிழ்நாட்டிற்குள் இருக்கின்ற இலங்கை தமிழர்களுக்காக நீங்கள் செய்ததெல்லாம் என்ன? அரசாங்கம் கொடுக்கின்ற ஏதோ ஒரு நிதியை வைத்துக் கொண்டு அரைவயிறும் கால்வயிறுமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களை நீங்கள் யோசித்தது உண்டா? இலங்கை தமிழர்களுக்காக பாடுபடுகிற நீங்கள் அந்த தமிழ் அகதிகளுக்காக என்ன செய்தீர்கள்? அவர்களுக்கு இருக்கிற வீடு இருக்கிறதா? சரியான மருத்துவம் இருக்கிறதா? சரியான படிப்பு இருக்கிறதா?
அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதா? இதையெல்லாம் இங்க யார் கொடுத்தார்கள்? யார் அதை பற்றி யோசிக்கிறீர்கள்? தமிழன் மேன்மை என்றால் தமிழன் அகதியாக தமிழ்நாட்டிலேயே கிடக்கிறானே, அவனுடைய உயர்வுக்காக நீங்கள் எதையாவது செய்யுங்கள், அதற்கு உங்களுடைய அறிவை பயன்படுத்துங்கள், அதற்கு உங்களது இளைஞர பட்டாளங்களை தயார்படுத்துங்கள், தமிழனுடைய உயர்வுக்கு இப்படி பாடுபடுங்கள். அதை விட்டுவிட்டு தமிழனை கூறுபடுத்தி பார்க்காதீர்கள், பிளவுபடுத்தி பார்க்காதீர்கள். அது சரியல்ல, அந்த பாவம் நம்மை சும்மா விடாது. அதாவது நாம் நமது சமூகத்திற்கு செய்கின்ற தீங்கு நம்மை ஏழே பிறப்பிற்கும் நரகத்தில் தள்ளும். இறைவனுடைய சாபம் நம்மை பாதிக்கும், நமது தலைமுறையை பாதிக்கும், நமது குடும்பத்தை பாதிக்கும். நாட்டை பிளவுபடுத்தி சந்தோஷப்பட நினைத்தவர்கள் யாருமே நன்றாக வாழ்ந்ததாக பார்த்தது இல்லை. மக்களிடம் ஏற்றத்தாழ்வுகளை விதைத்து அதன் மூலம் குளிர்காய்ந்தவர்கள் யாருமே வாழ்க்கையில் ஜெயித்ததாக சரித்திரம் இல்லை. சமீப காலத்திற்கு, சரித்திர காலத்துக்கு எந்த காலத்திலும் நீங்கள் பாருங்கள், தற்காலிகமாக அவர்கள் ஒரு சந்தோஷத்தில் இருப்பார்கள். அவர்களை எந்த தலைமுறையுமே பின்பற்றுவதில்லை, அவமான சின்னங்களாக அவர்கள் கருதப்படுவார்களே தவிர ஒரு லட்சிய நோக்கு சின்ன சிந்தனையாக, ஒரு சின்னமாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆகவே சீமான் நல்ல அறிவாளி, சீமான் நல்ல புத்திசாலி, சீமான் நல்ல சொல்லாடல் மிக்கவர், சொல் ஆற்றல் மிக்கவர். அவர் தமது அறிவாளித்தனத்தையும் புத்திசாலித்தனத்தையும் சொல்லாற்றலையும் இந்த தேசத்தின் நன்மைக்காக, இந்த இளைஞர்களினுடைய அறிவு விடுவெளிக்காக, இந்த இளைஞர்களுடைய விழிப்புணர்ச்சிக்காக பயன்படுத்தலாமே. அதை விட்டுவிட்டு கீழ்த்தனமான அரசியலுக்கு அந்த இளைஞர்களை தள்ளாமல் பார்த்துக் கொள்ளலாமே. நான் அவரிடம் வேண்டி விரும்பி கேட்பது, அவரிடமும் அவரை தலைவராக மதித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களிடமும் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், தயவு செய்து இங்கே இருக்கின்ற தமிழ் மக்களுக்குள் புதிய பிளவுகளை ஏற்படுத்தாதீர்கள். ஜாதியால் இவன் பிளந்து பிரிந்து கிடப்பது போதும், ஜாதியால் இவன் சண்டை போட்டு மண்டைகளை உடைத்துக் கொண்டிருப்பது போதும், அதையும் மாற்றி மொழியால் சண்டையை ஏற்படுத்தாதீர்கள். நான் தெலுங்கன், இவன் கன்னடன், இவன் மலையாளி, நான் தமிழன், நான் தான் வாழ்வேன், நீங்க வாழக்கூடாது என்று ஒரு போட்டி பொறாமையை இங்கே விதைத்து விடாதீர்கள். இந்த தேசம் உங்களை கையெடுத்து வணங்கி கேட்கிறது, எங்களுக்குள் வேற்றுமையை விதைக்காதீர்கள், எங்களுக்குள் பாகுபாட்டை உருவாக்காதீர்கள், நாங்கள் ஒற்றுமையாக வாழ நினைக்கிறோம், இதுவரை நாங்கள் பட்ட பாடுகளெல்லாம் போதும், இனிமேலாவது நாங்கள் எங்களுடைய தகுதியை, எங்களுடைய அறிவை, எங்களுடைய சூழலை உணர்ந்து நாங்கள் உயர வேண்டும் என்று நினைக்கிறோம், இன்னும் எங்களை ஒரு வட்டத்திற்குள் அடைக்க நினைக்காதீர்கள் என்று தமிழ்நாட்டு மக்களெல்லாம் உங்களை கைகூப்பி வேண்டுகிறார்கள். தயவு செய்து பேதத்தை விதைக்காதீர்கள், தயவு செய்து பிரிவினையை தூண்டாதீர்கள், தயவு செய்து உங்களினுடைய சுகத்திற்காக எங்களை பலி கொடுக்காதீர்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். ஸ்ரீ கிருஷ்ணா. குரு மிஷன், விழுப்புரம் மெயின் ரோடு, காடகனூர், திருக்கோவிலூர் வட்டம்.